गजाननं बुधगणाधिसेवितं कपित्ततं भूतपरक्षारपक्षतं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल्वेल्मुरुहा வெற்றிவேல்முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிர சாம்ராட் மகேஷ் ஐயர். நம்ம எல்லா இடங்கள் நம்ம போகும் பொழுது நிறையா பேர் நம்மக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், சார் உங்கள் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நான் பயங்கரமாக பெனிஃபிட்ஸ் ஆகியிருக்கேன், உண்மையாகவே சொல்கிறேன். ஒரு நாலஞ்சு பேருக்கு நான் இதை எடுத்து சொன்னேன், என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது. அதே போன்று எப்போ சார் கிளாஸ் எடுக்கிறார், அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுக்கிறார், இது போன்ற நிறைய விஷயங்கள். அதே போன்று திருமணம் சார், உங்கள்கிட்ட திருமண பொருத்தம் பார்த்து தான் எங்களோட பொண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சோம், ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது போன்ற நிறைய விஷயங்கள் நேரில் வரும்பொழுதும் அல்லது ஒரு இடத்துக்கு போகும்பொழுதும் அவங்க சொல்கிறத கேட்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சி ஆகிறது. என்னோடய அப்பாயின்மெண்ட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கணும். டக்குன்னு எடுத்த உடனே நிறைய பேருக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட முடியறது கிடையாது, கொஞ்சம் டிலே ஆகி தான் கொடுக்க முடியாது. அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஏதோ இன்றைக்கி ஒரு 100 அப்பாயின்மெண்ட் பார்த்தோம், இன்றைக்கி ஒரு 10 அப்பாயின்மெண்ட் பார்த்தோம், 5 அப்பாயின்மெண்ட் பார்த்தோம், அப்படி கிடையாது. நம்மளுக்குன்னு அந்த சிந்தனைகள் வேணும். ஜோதிட சாஸ்திரங்கிறது அப்படி தான் நம்ம எடுத்து சொல்லவும் முடியறது. பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறை ரொம்ப பிரமாதமாக பார்க்குறாங்க ஏராளமான பேர். இப்போ அடுத்து திருப்பியும் நம்மளுடைய வெளிநாடு பிரயாணங்கள் போன்ற பிரயாணங்கள்லாம் இருந்துட்டுருக்கு. சரி, இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு உள்ள இன்றைய தினத்துக்கு உண்டான ராசி பலன் நம்ம வாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள், நாள் எப்படி இருக்குது, ராகு காலம், யமகண்டம், அதே போன்ற நல்ல நேரம், இன்றைக்கி நட்சத்திரம், திதி, இன்றைக்கி ஏதேனும் விசேஷம் இருக்கா, இது முழுசாக பார்க்க போகிறோம். 31/7/2023 சோபக்கிரதம், ஆடி மாதம், 15ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், மாலை 6:32 வரை. பின்பு உத்திராடம். இன்றைய திதி திரையோதசி, அதிகாலை 4:14. பின்பு இன்று முழுவதும் சதுர்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மிருகசீரிஷம், திருவாதிரை, மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை ராகு காலம், காலை 7:30 முதல் 9 வரை யமகண்டம், 10:30 முதல் 12 வரை. இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் அதாவது 31ஆம் தேதி இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேல்னா பூராட நட்சத்திரம் இருக்குது. சாயந்தரம் வரைக்கும் பூராடம், சுக்கர பகவானுடைய நட்சத்திரம். திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம், பணம் சார் சம்பாதிக்கணும் சார் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, குடும்ப அன்னோன்யத்துக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா லைஃப்பில் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துட்டுருக்கேன், எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடையாதா அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். திருவாதிர மிருகசேஷத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி கார்மெண்ட் சம்மந்தமாக, துணி சம்மந்தமாக, ஹேர் டிசைனர் சம்மந்தமாக, பியூட்டிஷியன் சம்மந்தமான கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அழகு கலை சாதனங்கள்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிகிட்டுருக்கிறவங்களுக்கு, ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள்லாம் விற்பனை, மால்லெல்லாம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சரி, அதான் ஆடி மாதத்தில் பூராட நட்சத்திரம், பூரம், பூராடம், அதே போன்று பரணி, இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் ரொம்பவுமே சிறப்புகள் என்று சுக்கர பகவானுடைய நட்சத்திரம். மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாளாக இந்த தினம் உண்டு. சோமவாரம் எப்போவுமே திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். இப்போ இடையில கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன். அங்கே பார்த்துட்டேன்னா காட்டிலேருந்து சுத்திகரிக்கக்கூடிய தண்ணீர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே போன்று பார்த்துட்டேன்னா கோயிலை நம்ம சுற்றி வரும்போது அந்த முருகப்பெருமானுடைய தரிசனம், சிவாலயங்களில் சிவபெருமானுடைய தரிசனம், தினந்தோறும் பார்த்துட்டேன்னா இரவு நடக்கக்கூடிய அந்த பள்ளியார பூஜை ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப பிரமாதமாக நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக போய் பார்க்கணும். உண்மையாகவே நம்மளுக்கு அந்த பெரிய வைப்ரேஷன், பெரிய அதிர்வுகள் நமக்கு தெரிகிறது. இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் அர்ச்சகர்கள் பூஜை பண்ணி அந்த வேத மந்திரத்தினுடைய சக்தி, பக்தர்கள் வேண்டி அந்த இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த கோயில்களை வந்து வேண்டவங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நம்மளுக்குள்ளே ஏற்படுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அம்பாலை சுற்றி வரும்பொழுதும் அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த சுவாமியை சுற்றி வரும்பொழுது இருக்கக்கூடிய ஒரு பெரிய வைப்ரேஷன், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நீங்கள் கபாலீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா நிச்சயமாக இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நாளை பற்றியே சொன்னேன். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம்.
மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்குது. வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய நல்ல நாள். அதே சமயத்தில் சம்பாத்தியத்துக்கு உண்டான எண்ணங்கள் கூடி வரும். நான் வந்து சம்பாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற சில சிந்தனைகள் இருக்கும். இன்றைக்கி ஏதேனும் பொருட்கள் வாங்கிறது, ஒன்று லேப்டாப் வாங்குறது, இல்லை செல்ஃபோன் வாங்குறது, இல்லை செல்ஃபோனுக்கு தேவையான அக்சசரிஸ் வாங்குறது, அப்படி இல்லைன்னா ஏதேனும் புதிய கார்மெண்ட்ஸ் ஏதாவது வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான வாளை சந்திப்பீங்க. இன்றைக்கி ஏதேனும் ஒரு பண வரவுகள் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த பண வரவுகள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி கண்டிப்பாக அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் உண்டு. இன்றைய தினத்தில் பெரும் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வசதி வாய்ந்தவங்க ஆபரணங்கள் வாங்கிறதுக்குண்டான நாளாகவும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இந்த வாகனத்தை கொடுத்து வேறு ஏதாவது வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த காரியம் கைகூடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பிரச்சனைகள்லாம் அப்பா நாலஞ்சு நாளாக இருந்தது எனக்கு கொஞ்சம் மனசாந்தி ஆச்சுங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ரொம்ப மௌனம் காப்பீங்க, ரொம்ப யோசிப்பீங்க. எல்லோரும் கேட்பாங்க, என்ன யோசனை அப்படின்வாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லை என்னமோ யோசனை இருக்குது, என்ன ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல் பண்ணுவீங்க, அதே மாதிரி சாதாரணமாக இருப்பீங்க. இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா பலவிதமான பிஸ்னஸை பற்றி, பலவிதமான சிந்தனைகளை பற்றி, எது நல்லது எது கெட்டது, எங்கிட்ட எது நல்ல குணம் எது கெட்ட குணம், இது சரியாக இது தவறாக, என்ன பண்ண போகிறேன், என்ன செயலாற்ற போகிறேன், இது போன்ற பல்வேறு சிந்தனைகள் இன்றைய தினத்தில் உங்கள் மனசில் ஓடின்னு இருக்கும். அதில் கண்கூடவே பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெரிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க, பணம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, பணத்தை கொடுத்து பணம் வாங்கக்கூடிய இதில் ஃபினான்ஸில் இருந்துகிட்டு இருக்கவங்க, சற்று கவனம் என்பது தேவை. எல்லா விஷயங்கள்லையும் நம்மக்கிட்ட அதற்குண்டான ஒரு ரசீது இருக்கணும். அதே சமயத்தில் செக் வாங்கியிருக்கோமா, இது நம்ம கொடுக்குறோமே திருப்பி வருமா, இது மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண விவகாரங்களை செயல்படுத்துறது நல்லதுங்க ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் சற்று கவனம் என்பது தேவை. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது மற்றவங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசினா அதில் ரொம்ப அப்படியா எங்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லியிருக்கா, சரி என்ன போய் தப்பு சொல்லியிருக்கு, உங்களை இப்படிலாம் சொன்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க பேசுனது மறந்துடும், நீங்கள் பேசினாப்பில் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனைகள் வரும். சம்மந்தமே இல்லாத சில விஷயத்துக்காக இன்றைக்கி உந்துதல் இருந்தது, திருவாதிரை மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு அப்படி இருந்ததுன்னா தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் அப் ரொம்ப நல்லாயிருக்கும், போகக்கூடிய வருஷங்கள் கூட நல்லாயிருக்கும், ஒரு வருஷம் கூட நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் எங்கேனும் ஒரு ப்ராப்ளங்கள் வரும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேன்னா இறைவனை வணங்கிக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். பிரயாணம் இருந்தால் தவிர்த்துக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். நீங்கள் நாளையே மறந்துடணும், இன்றைக்கி நேரத்தையே மறந்துடணும். அப்படி இருந்துட்டுன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம், செயல்படுத்தக்கூடிய காரியங்களை எப்பவும் போல் நீங்கள் செயல்படுத்தி கொள்ளலாம் இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்களே. கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் அருமையான பலன்கள் கூடி வரும். ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் என்பது தேவை. இப்போ கை கால் சம்பந்தமான உபாதை இருந்துகிட்டு இருக்கிறவா, சற்று கவனம் என்பது தேவை. மற்றபடி இந்த தினத்தில் நினச்ச காரியங்கள் கை கூடும். பொண்ணு பார்க்க போகிறது, அதே போன்று மாப்பிள்ளை பார்க்க வர்றது, அதனால் ஜாதகம் கூடுறது, திருமண பொருத்தம் சேர்றது, திருமணத்துக்காக பேசின்னு இருக்கிறவாளுக்கு, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக காரியங்கள் நடக்கும். ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் அப்படியே மனசில் ஒரு குழப்பம் இருக்காது, பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அது மாறிடும். நல்ல மாற்றங்களும் கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை வாய்ப்பு, நம்ம வேலை செஞ்ச இடத்துலேருந்து எனக்கு பணம் வரணும்னு நினச்சிருந்த விஷயங்கள்லாம் ப்ராசஸிங் ஆகிடும், கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம் விற்று பணம் வர்றது, அல்லது வீடு புதுசாக வாங்கிறது, அல்லது வீடு கிரகப்பிரவேச நாள் குறிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் சந்தோஷகரமாக நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டுங்க கடகராசி நேயர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு சேஞ்ச் இருக்கும். ஒரு 10 மணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த விஷம் ஒரு 10-15 பண்ணிக்கலாமா, 10-20 பண்ணிக்கலாமா, நம்மளால் இருக்காது, அவளால் ஏற்பட்டுருக்கிறதா.
அப்போ இன்றைக்கி சில ஆல்ட்ரேஷன்லாம் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப பிடித்தமான வாளை கண்டிப்பாக சந்திப்பீங்க. இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போய்ட்டு அப்படியே போகும்போது இப்படி வலது பக்கம் திரும்பி பார்த்தா கரெக்டாக தீபாவளி. இன்றைக்கி என்னது ஒரு பாசிட்டிவாகவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். வியாபாரத்தை பற்றி இன்றைக்கி பேசுங்க, ரொம்ப நல்ல செய்திகள்லாம் இன்றைக்கி கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிடித்தமானவா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வாங்கி கிஃப்டாக தருவேன். நீங்கள் யாருக்கா வாங்கி கிஃப்டாக தருவேன். சில நேரம் ஏற்பட்ட சண்டைகள் கூட சமாதானத்தில் முடிஞ்சிடும், கவலைப்பட வேண்டாம். ஒரு டீல் நான் பேசின்னு இருக்கேன், இது மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளோ பணம் வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும். முயற்சி இருந்தால் பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிம்மராசி கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் நல்ல காரியங்கள் கூடி வரும். எதனும் ப்ராப்பர்ட்டி வாங்கினங்க, வாகனம் வாங்கினங்க, ஏதான ஒரு பொருள் வாங்கினங்க. சேமிப்பு தான் மனுஷனுக்கு முக்கியம், பணம் இருந்தால் தான் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேமிக்கிறதுக்குண்டான சிந்தனைகளை எடுத்து செய்வீங்க. தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. இந்த தினத்தில் சகோதர சகோதரிகளுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சில பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி ஏதேனும் பொருட்கள் இருந்துன்னா அந்த பொருள் மூலமாக பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்க அந்த இடம் வாங்கி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக குமியும். இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு எனக்கு வீடு சரியாக அமையவேன்னு தெரியுமா, வேலை வாய்ப்பு கொடுத்த இடம் எனக்கு பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கான்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி முடிப்பேல் உங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தைரியமாக இருக்கலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்திகள் உண்டு. சில விஷயங்கள்லாம் நடக்கிறத நினச்சி பயப்பட வேண்டாம், வெற்றிகள் கூடி வரும். துளாராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உண்டு. பிரயாணத்தினால லாபங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் விரயங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். உங்கள்கிட்ட எதிர்ப்பாளராக இருந்தவங்க உங்கள்கிட்ட சமாதானமாக முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கிய நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியே தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த பெரும் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பத்திரிக்கை நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஆட்டோ வச்சுட்டு இருக்கிறவங்க, கார் ஓட்டுநராக இருந்துருக்காங்க, கார் வாடகைக்கு இருக்க, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அந்த டிக்கெட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். துளாராசி அன்பர்கள் பிரயாணத்தின் மூலமான சம்பாத்தியங்கள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா குடும்பம், பணம், சம்பாத்தியம், கையிருப்பு, பேங்க் பேலன்ஸ் இது போன்ற சப்ஜெக்டெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் பேசுவீங்க. இன்றைய தினத்தில் இன்றைக்கி இங்கே வெளியில் போய் சாப்பிட்டு வந்துடலாமா, ரொம்ப நாள் அப்படியே தோணிகிட்டு இருக்குது, இந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசு. யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்க, திடீர் பிரபல்யங்கள் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறிவிடும். நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. எதிர்ப்பு நிறைய இருந்தாலும் கான்ஃபிடென்ட் இருக்கும், ஜெயிச்சிடும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரும், தேடி வரும், ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதம் முழுக்க அது இருக்குது, இந்த மாதம் முழுக்க இருக்குது, இப்போது இன்னும் 15 நாளைக்கு பக்கம் அது இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம், ஏதேனும் ஒரு காரியத்தை சாதித்து கொள்வதுக்கு சிறப்பாகவே இருக்கும். விருச்சிகராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாளில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, என்கிட்ட நம்பி விட்டுட்டு போயிருக்கா தெரியுமா, நம்பிக்கையாக இருப்பேன், அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்றைக்கி பிரயாணம் அவசியம் அனாவசியம் ரெண்டையும் பிரித்து பார்த்து செயல்படுத்துங்க, நிறைய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் வேலை வாய்ப்பு தொழில் ரீதி இப்படி பண்ணால் அது நல்லாயிருக்குமே, ஏன் இப்படி பண்ணுறா பேசாமல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நல்லாயிருக்குமே, இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கிடைக்காது. அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிவிங்க, பின்னாட்களில் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறதுக்கு கூட ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கு. ராசிக்கள் மோதிரம் இந்த அஸ்ட்ராலஜரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு ராசி நேயர்கள் மற்றவா பிரச்சனையை தயவு செய்து எடுக்காதீங்க இன்றைய தினத்தில், ஏன்னா உங்களுக்கே நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது, எத்தனை பிரச்சனை உங்களுக்கே தெரியும் இல்லையா. மற்றவங்களுடைய விஷயத்தை கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அவர்கள் அதை நினச்சி அப்படியே செயல்பட்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டுலாம் மற்றவாளுடைய ப்ராப்ளத்தில் வந்து போய்க்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது.
மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்குது. இந்த விரயங்கள் என்ன பண்ணுறது சார், ரிப்பல்ல ரொம்ப நாளாகவே இருந்துருக்கு சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் போகும். பரவாயில்ல, மற்றவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்த சந்தோஷப்பட்ட உங்களுக்கு திருப்தி தானே, இது முந்தி இருந்தே அப்படி தான் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீள். அதனால் வீட்டில் பார்த்துட்டுனா யாராவது கெஸ்ட்டு வந்தால் அவளுக்கு நல்ல பிடித்தமான உணவுகள், எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு உணவுகள் வாங்கி கொடுக்கறது, அதே போன்று அவளுக்கு ஏதாவது செலவு பண்ணுறது, அவளுக்கு ஹோட்டலுக்கு புக்கிங் பண்ணுறது, அதே மாதிரி அவளுக்கு ட்ராவலிங்க்காக புக்கிங் பண்ணுறது, ஒரு பொது பணியிலிருந்துருக்கா அதாவது பப்ளிக் சர்வீஸ்லேருந்துருக்குவா அவளுக்கு உண்டான வேண்டிவா வரான்னு சொல்லிட்டு அவளுடைய ஆஃபீஸஸோ இல்லை வேண்டிவா வரா, அதற்குண்டான சில செலவுகள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீர்கள். சில நேரத்தில் கவலைகளாக இருக்கும், சம்பாத்தியத்துக்கு மேலே செலவுகள் இருக்கு, இதெல்லாம் வரும் அப்படின்னு நாட்களில் மாறும், கவலைப்படாதீங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுவீங்க. பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். யாராவது நம்பி பணம் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இவா வந்து இதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாள், உண்மையாகவே சொல்கிறாளா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுக்கறது நல்லது. மகர ராசி என்பர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுப்பீங்க. சமயோஜித யோசனை எப்போவுமே உங்களுக்கு நிறையா ஒரு விஷயத்தில் டக்குன்னு அது ஐடியா எடுப்பீர்கள், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு ஐடியா வந்துடும், அதன் மூலமாக சக்ஸஸ் பண்ணுவீர்கள். டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோ, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோ, அரசியலில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே போன்று விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று தானியங்கள்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ரொம்ப ஒரு ரீசர்ச் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லணும், டைம் பத்தாது, ஆனால் அவ்வளோ காரியங்களுக்கு இன்றைக்கி நன்னாக இருக்குது. அதனால் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளத்தை நினச்சி இப்படி அப்படி அப்படி அப்படின்னு யோசிக்காதீங்க, இதை விட சாதிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இறைவன் கையில் இருக்குது எல்லாமே, ஜெயிக்கிறது தோக்கிறது சக்ஸஸ் ஆகிறது தடங்களாகிறது, அதை தடங்களை தீர்த்து விடுறது எல்லாமே இறைவன் இருக்குது. அதனால் எதையாவது மனசில் சில குழப்பங்கள் வரும், இத்தனை நல்லது இருக்கிறதுலே அதை தடுக்கணும்ல, அப்போ எதையாவது ஒரு விஷயத்தில் லாக் பண்ணணும், அதனால தான். மற்றபடி இன்றைய தினம் ரொம்ப அருமையாக இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் மிகப்பெரிய நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது, நம்ம போயின்னு இருப்போம், யாராவது லைட்டாக இப்படி கொடுக்க என்னப்பா அது இப்படி வர அந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆகும் இன்றைய தினத்தில், அதெல்லாம் சில நேரங்களில் அப்படி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. கடைசியில் அவன் நம்மளோ சொல்லுவான், பார்த்து வர வேண்டியதானே, பார்த்துன்னு தான் வரேன், நீ எப்படி வர அப்படின்னு கேட்டால் சண்டையாகிடும். அதனால் கசட்டு நிதானமாக போகிறத கடைபிடிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா நம்ம ஃபோன் இருக்குது, பேசாமல் ஆன்லைனில் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம், அங்கே போனால் கரெக்டாக ஃபோன் ஒர்க் அவுட் ஆகாது, ஐயோ காசும் கொண்டு வரல என்னடா அது அப்படின்னு. அந்த மாதிரி எப்போவுமே பணத்தை ஜோப்பில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஃபோன் நம்ம பே பண்ணுறோம் எல்லாம் சரி, ஆனால் எதுக்கும் பணத்தை கையில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் நிறைய அனுபவங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை, யாராவது சொல்கிறா அது அப்படியே உண்மை அப்படியே நிஜம் அப்படிங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் எதுலேயுமே ஒரு பின் கருத்து இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தீங்களா, சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் இன்றைய தினத்தில். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலங்களை பார்த்துட்டோம், அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, செல்வத்தை அள்ளித்தருவதற்கு ஒரு அற்புதமான மந்திரம் உங்களுக்கு தரேன். அதாவது நம்மளுடைய கெட்டது போகிறதுக்கு ஒரு மந்திரம் தான், அப்போ செல்வங்கள் வரதானே செய்யும். அப்போது இந்த மந்திரம் வந்து மகாலட்சுமியினுடைய மந்திரங்களில் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாரித்ரியத்வம்சினி, நமக்கு இருக்கக்கூடிய தாரித்யங்கள்லாம் போகிறதுக்கு அது அம்பியை வேண்டிக்கு, தாரித்ரியத்வம்சினி. அடுத்தது மகாலட்சுமி நமஸ்துதே, தாரித்ரியத்வம்சினி மகாலட்சுமி நமஸ்துதே, அப்படி அம்பாவை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்மளுடைய தாரித்ரியங்கள்லாம் போகும், எல்லாத்தையும் துவம்சமாக்கிடுவா. மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்ல, ஒரு பக்தர் மனதார வேண்டிக்கிறார், தேவி என்னை காப்பாத்து, தேவி என்னை காப்பாற்று, தேவி என்னை காப்பாற்றுன்னு வேண்டிக்கிறார். அப்படி காப்பாற்று காப்பாற்றுன்னு வேண்டிக்க கொள்ளும் பொழுது ஒரு சமயம் நேராக நடந்து போயின்ட்டுருக்கார், ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துட்டுருக்கார். அந்த மரத்துக்கடியில் ஒரு சின்ன விக்கிரகம் இருக்குது, அந்த விக்கிரகத்தை பார்க்குறார். ஆஹா,
இந்த விக்ரகம் வந்து ரொம்ப விசேஷகரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் உட்காந்து வேண்டி ரெண்டு புஷ்பத்தை எடுத்து போட்டு அங்கே உட்காந்து அப்படியே மகாலட்சுமியோடைய மந்திரத்தை படிச்சுட்டுருக்கு. இந்த மகாலட்சுமியுடைய மந்திரத்தை படிக்கிறார். படிச்சுட்டு ஒரு சமயம் ராஜா வந்து வெளியிடுறார், இந்த குழப்பத்துக்கு இந்த இதுக்கு வந்து யாரெல்லாம் பிழை இல்லாமல் சொல்கிறாளோ அவளுக்கு வந்து சில பொற்காசுகள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவரோ வித்தியத்துவம் ஜாஸ்தி, நிறைய வித்தியத்துவம் ஜாஸ்தி, நேராக போகிறார். அதை உட்காந்து எழுதுறார். அதுக்கு 10 நாள் டைம் இருக்குது. அதை கரெக்டாக ஒரு 6 நாளில் முடிக்கிறார். கொண்டு போய் மகாராஜாட்ட கொடுக்குறார். மகாராஜாட்ட கொடுத்தோடனே அவர் ராஜா சொல்கிறார், இத்தனை வருஷமாக இருந்த என்னுடைய ஒரு சம்சயம், அதாவது எனக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பம் போயிடுத்து, உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய விடை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அவரே அந்த அரண்மனைக்குண்டான ஒரு வாத்தியாராக அவரை கொண்டு வரார். கொண்டு வந்ததுக்கப்புறம் அவரை அரசாங்க பதவியில் வைக்கிறா. பதவி பேர் புகழ் கிடைக்கிறது. தினந்தோறும் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு இருந்தவர் ஒரு மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு வந்து ஒரு அமைச்சருக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிற அளவுக்கு ராஜா வந்து அவருக்கு ஒரு பெரிய பதவியை கொடுக்குறார். அது மகாலட்சுமியினுடைய அனுகிரகம். அப்போ பதவி பேர் புகழ் அந்தஸ்து கொடுக்கணும்னா யார் கொடுக்கணும்? மனுஷா கொடுக்கறதில்ல, இறைவன் கொடுக்கணும். அந்த இறைவன் யார் ரூபமாக கொடுக்கணும்? மனுஷா மூலமாக கொடுக்கணும். அதனால் அந்த தேவியை வணங்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பானது. பதவி பேர் புகழ் அந்தஸ்து அடைய நம்மளுடைய கஷ்டங்கள் போக ஒரு அற்புதமான மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் தினந்தோறும் வாசிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோரம். உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.